ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி ஒரு சட்னி வெரைட்டிஸ் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி சுவையான டேஸ்டான வேர்க்கடலை சட்னி எப்படின்னு செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துருக்கோங்க. நல்லா காய்ந்த வேர்க்கடலை தாங்க. இதை மிதமான சூட்டில் நம்ம வறுக்கணுங்க. கைவிடாமல் அப்படியே கதறிக்கிட்டே இருக்கணும். கரிஞ்சு போயிடுச்சுன்னா டேஸ்ட்டே மாறி போயிடும். இப்போ பாருங்கள், வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்துருச்சு. நம்ம இப்போ தட்டில் மாற்றிக்கலாம். மறுபடியும் அதே வானலை அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாங்க. இந்த சட்னிக்கு தேவையான பச்சை மிளகாய் நம்ம போட்டுக்கலாங்க. நாம் இந்த சட்னிக்கு இப்போ பச்சை மிளகாய் தாங்க சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸில், அதை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 6 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேங்க, அதையும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு புளி, அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வேர்க்கடலையை தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டு வேர்க்கடலையை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க. தோலோடையும் போட்டுக்கலாம், தோல் இல்லாமலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து மிக்சியில் போட்டு இதுக்கு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மிக்சியில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. சுவையான வேர்க்கடலை சட்னி பாருங்கள் தயாராகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பை போட்டுக்கலாங்க. இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கடுகு, ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்ச உடனேயும் சட்னியில் எடுத்து போட்டுக்கலாங்க. பாருங்கள், சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.